வெல்கம் டு வரன் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ் அண்ட் கிட்ஸ்க்கான ஒரு சூப்பரான பேபி டென்ட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளே டென்ட் ஹவுஸ் இதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா டென்ட் ஹவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு நைலான் கிளாத் மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கிளாத் தான். ஒரு மாதிரி ரொம்ப தின் கிளாத்து. அண்ட் இது உங்களுக்கு இந்த மாதிரி தான் நெட் கொடுத்துருப்பாங்க. நம்ம நெட் வந்து இந்த மாதிரி பேபிஸ் வந்து தூங்கும் போதோ இல்லை விளையாடும் போதோ இந்த மாதிரி டைம்லாம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். மோஸ்ட்டு விளையாடும் போது நம்ம வந்து இப்படி டைப் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம இப்படி கட்டுறதுக்கான ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவுமே கிளாத்தில் தான். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ தான் இதோட லென்த்து. சும்மா ஒரு டைப் பண்ணிக்கலாம், பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய கிட்ஸ் வந்து விளையாடும் போது ரொம்பவே ஓப்பனில் இருக்கிறதுனால ரொம்ப ஏரோ உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இதே நம்ம க்ளோஸ்டு டென்ட்டாக வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காற்று போகாது. அதுவும் சம்மர் டைமில் தான் மோஸ்ட்டாக லீவில் அவங்க விளையாட ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த டைமில் நம்ம வந்து க்ளோஸாக இருக்க டென்ட்டு சூஸ் பண்ணி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹீட்டாக இருக்கும், காற்று அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் டென்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் டென்ட்டாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அந்த டென்ட்டை. உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டாட்டில் இருக்கும், இல்லாட்டி ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் லைன் சூஸ் பண்ணல, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது சர்க்கஸ் டென்ட் மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் வந்துச்சு, அதனால நான் லைன் சூஸ் பண்ணிக்கல. உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரைப்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது அண்ட் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. கலர்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேஞ்சும் டிஃபர் ஆகும். இப்போ வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, இது வந்து எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. இப்போ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்கிறத காட்டலாம், பார்க்கலாம் வாங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் இமேஜில் பார்க்கும்போது ஒரே மாதிரி கலரில் வந்துட்டு பைப் செட்டிங்ஸ்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் ரிசீவ் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டுமே வந்துட்டு ஒரு ஒரு கலரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ மேலே ஃபுல்லாக போடுற பைப்ஸ் எல்லாம் ஒரே கலர் மாதிரியும், அண்ட் கீழே இந்த சைட்லலாம் இருக்கு இல்லையா இந்த சைட் பைப் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே கலர். அண்ட் கீழேயுமே இந்த இடத்துல நம்ம அந்த கிளாத்துக்குள்ளே வச்சு தான் நம்ம செட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுன்றதுக்கு ஒரு புக்லெட் மாதிரி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பைப் செட்டிங் மட்டும் உங்களுக்கு கிளாத்துக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம போடுற மாதிரி வரும். எடுத்தோடனே நம்ம வந்து பைப் செட்டிங் வந்து பண்ணிடக்கூடாது. அண்ட் இதில் ஒரு பெரிய மைனஸ்னால் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் போடும்போது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான், ஏன்னா பேபிஸ் வந்து விளையாடும் போது அங்கங்கே மூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பைப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலண்டரும், சைட் பைப்ஸ் மட்டும் கலண்டரும். உங்களுக்கு அந்த பெண்டாக இருக்கிறது தெரியுதுங்களா, ஏன்னா அதை விளையாட்டும் போது ஈஸியாக வந்து டக்குன்னு கொஞ்சம் கலண்டுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மைனஸ் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீடியோஸில் மியூசிக் ப்ளே மேட் போட்டிருப்போம் இல்லையா, அதோட ஜிம் மேட்டோட அதில் கொடுத்துருக்க டாய்ஸ் தான் இது. நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் பேபிஸோடது. அண்ட் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய நம்ம டாய்ஸ்லாம் வச்சுக்கலாம், இங்கே வந்து பேபிஸை தூங்க கூட வச்சிடலாம் நம்ம மேட்லாம் போட்டுட்டு. இதை நம்ம நியூ பார்ன்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நியூ பார்ன் வந்து டேரெக்டாக நம்ம வந்துட்டு பெட்லேயோ இல்லை அதுக்குன்னு கிராட்டல் வாங்கி நம்ம போடுறதுக்கோ அண்டு ஃபேனுக்கு கீழே மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் போடுறதுக்கு. எப்படியும் கொஞ்சம் நம்ம வந்து தள்ளி இருக்க மாதிரி தான் போடுவோம். இந்த மாதிரி டென்ட் வச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃபுல் டேரெக்டாக வந்து பேபிஸ்க்கு வந்து ஏர் வந்து போகாது, அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் இந்த நெட்டு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் அந்த மாதிரி கிடையாது. மெயினாக ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். லென்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கீழே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். பார்க்க இதை இன்னும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இல்லை இதை மாதிரி பேட்ச் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை ஜிப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தாராளமாக நம்ம எல்லாருமே ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் இதை. இதை நீங்கள் பர்த்டே அக்கேஷன்ஸ்க்கோ இல்லை அவுட்டோர் ஷூட்டிங் பேபி ஷூட்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஹேங் இந்த டாய்ஸோட டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இது எல்லா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது அண்ட் நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அண்ட் இப்போவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ராடக்ட் கோட் எல்லாமே கொடுக்குறேன். ரொம்ப கம்மின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் இருக்குது, அதோட கோட் கொடுக்குறேன். 900 சம்திங் தான் உங்களுக்கு இருக்குது. நிறைய கலர்ஸை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி ரெகுலர் வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.